தினமொரு வசனம். யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அந்த சிறுவனிடத்தில் தன்னுடைய பசிக்காக 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. அந்த அற்பமான ஆகாரம் பல்லாயிரங்களின் பசியை போக்கும் அற்புத உணவாக மாறப்போகிறது என்பது அந்த சிறுவனுக்கு தெரியாது. அந்த ஒருவேளை ஆகாரம் இயேசுவின் கரங்களால் தொடப்படும் போது பல்லாயிரங்களை களைப்பாற்ற போகிற உண்மையை அவன் அறியவில்லை. ஆனால் அவனுடைய விசுவாசமும் தாராள மனப்பான்மையும் மற்றவர்களின் பிரயோஜனத்திற்காக அந்த சிறு உணவை இயேசுவிடம் கொடுக்க அவனை ஏவின. அது ஒரு பெரிய அற்புத நிகழ்வுக்கு காரணமாகியது. நம்மிடம் உள்ளது அற்பமானதாக இருக்கலாம். ஒரு திறமை, உழைக்கும் திறன், சிந்தனை ஆற்றல், பண வசதி, வேலை, தொழில் போன்றவை ஒரு சிறிய அளவில் நம்மிடம் இருந்தாலும் அவற்றை விசுவாசத்தோடு ஆண்டவரின் ஆளுகைக்கும் சித்தத்தின் செயல்பாட்டிற்கும் ஒப்புவிக்கும் போது அவை கர்த்தரின் கரத்தால் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக அமைய முடியும். தாவீதின் கரத்திலிருந்த ஒரு சாதாரண கூழாங்கல்லை கொண்டு தேவன் மாபெரும் அரக்கனாகிய கோலியாத்தை வீழ்த்தி ஒரு தேசத்தையே காக்கவில்லையோ? கொஞ்சம் எண்ணெயை ஆசீர்வதித்து ஒரு குடும்பத்தின் சுமையே நீங்கும் அளவிற்கு தேவன் அதனை பெருக ஒரு அதிசயம் செய்யவில்லையா? கடன் நம்மிடம் இருக்கும் கொஞ்ச ஆற்றலையோ, கொஞ்ச வசதியையோ, கொஞ்ச அறிவையோ நமக்காகவே வைத்து கொண்டிருந்தால் நமக்கு அவை பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிட முடியாது. பிறருக்கும் அவைகளால் எந்த நன்மையும் வராது. ஆனால் அந்த சிறுவனை போல விசுவாசத்தோடு அதனை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கும் போது அவைகள் கர்த்தரால் அநேகருக்கு பயனேற்படுத்தும் ஆசீர்வாதங்களாக மாறுகிறது. பல நேரங்கள் நாம் நம்மிடம் உள்ள கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரிடம் கேட்கிறோம். ஆயினும் நம்முடைய சொந்த ஆசீர்வாதத்திற்காகவே அவ்விதம் கேட்கிறோம். கர்த்தர் அவைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும் திட்டத்தை நாம் ஏற்காமல் போகிறோம். எனவே அவைகள் நமக்கு உண்மையான ஆசீர்வாதங்களாக மாறவில்லை. நம்முடைய கொஞ்சத்தை கர்த்தர் பயனுண்டாக்குவதே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்போது ஆசீர்வதித்து அநேகருக்கு நம்மிடம் உள்ள கொஞ்சம் கர்த்தரால் நமக்கும் அநேகருக்கும் நன்மையுண்டாக்கும் விதமாக ஆசீர்வதிக்கப்படும். சாரிபாத் விதவை தன்னிடமிருந்த கொஞ்ச மாவை எலியாவுக்காக உபயோகிக்க விரும்பிய போது அவளுடைய பானையில் மாவும் கல் சத்தில் எண்ணெயும் குறையவே இல்லை. ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவராகவும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.